கனவு காணுங்கள். தூங்கும்போது காண்பதெல்லாம் கனவல்ல, நம்மளை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவுன்னு டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. கனவு கண்டா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனால் ஹெலன் கெல்லரோட வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஹெலன் கெல்லர் பிறக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக தான் பிறந்தாங்க. 1.5 வயசு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான காய்ச்சல், அதில் கண் பார்வை, கேட்குற தன்மை, பேசுகிற சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனால் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் ரொம்ப முரட்டுத்தனமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த சமயத்தில் பிரபலமாக இருந்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ல சந்தித்து என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அவர் பார்வையில்லாதவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்த சொல்லி யோசனை சொல்கிறார். அந்த பள்ளியில் சேர்த்துட்டு அங்கே சல்லிவன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஹெலன் கெல்லருக்கு ஆசிரியராக நியமிக்கிறாங்க. வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு கவலையில் இருந்த ஹெலன் கெல்லருக்கு 7 வயசுலேருந்து தான் புதிய உற்சாகமான வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சது. மற்றவங்க பேசும்போது அவங்க உதடுகளில் கை வச்சு அதிர்வுகள் மூலமாக அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிற தன்மையை சல்லிவன் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெலனோட உள்ளங்கையில் எழுத்துக்களை எழுதி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறமா ஹெலன் பார்வையில்லாதவங்க படிக்கிற பெர்கின்ஸ் முறையில் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் இந்த மாதிரி மொழிகளையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பேச்சு மட்டும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. விடாமல் முயற்சி பண்ணி பேச்சு திறமையை நல்லா வளர்த்திக்கிட்டு மிகச்சிறந்த பேச்சாளர் ஆயிட்டாங்க. காது கேட்காம, கண்ணு தெரியாமல் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கின முதல் நபர் யார்னா அது ஹெலன் கெல்லர் தான். அவங்க எழுதின புத்தகங்களும் பேச்சுகளும் உலகளவில் அவங்களுக்கு பெரிய புகழை வாங்கி தந்தது. ஹெலன் கெல்லரோட 75வது வயசில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துச்சு. அவரோட வெற்றியோட ரகசியத்தை கேட்டப்ப, இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் தீரணும்னா இந்த உலகத்தை என்ன பார்க்க வைக்கணும்னு நினச்சேன். என்னுடைய லட்சியம் ஒரு மிகப்பெரிய கனவுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கனவை தினம் தினம் கண்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் கூட நான் கனவு கண்டதை நிறுத்தவே இல்லை. அதனால தான் வெற்றியும் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நோயாளி பெண் கண்ணு தெரியாது, காது கேட்காது, இப்படி எத்தனையோ குறைகளோடு இருந்த ஒருத்தரால் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும்போது எந்த குறையும் இல்லாமல் பிறந்த நம்மால் முடியாதா? ஆமாங்க, கனவு காணுங்க. ஆனால் அந்த கனவு மிக உயர்ந்ததாக இருக்கணும். கனவு நனவாகிற வரைக்கும் தீவிரமாக முயற்சி செய்யணும். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. உண்மைதானே, நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே நம்ம கனவை நோக்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.